அனைவருக்கும் வணக்கம். தற்போது இந்தியா மக்கள் தொகையில் சீனாவிற்கு அடுத்த இடத்தில் இருந்தாலும், அடுத்த 10 ஆண்டு காலத்தில் சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்திற்கு வந்துவிடும் என்று கருதப்பட்டு வருகிறது. அதை நிரூபிக்கும் விதமாகவே தற்போது பல ஆய்வறிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த ஆய்வின்படி இந்தியாவில் அடுத்த 10 ஆண்டுகளில் சீனாவை விட மக்கள் தொகை அதிகரிக்கலாம் என்று கருதப்படுகிறது. இந்த நிலையில் 2050 இந்தியாவின் மக்கள் தொகை சுமார் 27 கோடி அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதே நேரம் சீனாவில் மக்கள் தொகை குறையலும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 2050 ஆம் ஆண்டுக்கு இடையே 2.2% குறைந்து 3.14 கோடி மக்கள் தொகை சீனாவில் குறையலாம் என்று கூறியுள்ளது இந்த ஆய்வு. இதில் அமெரிக்காவுக்கு 3வது இடம். அதோடு சீனாவில் தற்போது 137 கோடி மக்கள் இருக்கின்றனராம். இதுவே இந்தியாவில் 127 கோடி மக்கள் இருக்கின்றனர். நீண்ட காலமாகவே இந்த இரு நாடுகளும் தான் உலகில் மக்கள் தொகை அதிகம் கொண்ட மிகப்பெரிய நாடுகளாக இருக்கின்றன. குறிப்பாக உலக மக்கள் தொகையில் சீனா 19% இந்தியா 18% பிடித்துள்ளன. இதனையடுத்து அமெரிக்கா உள்ளது. 200 கோடி மக்கள் தொகை அதிகரிக்கலாம் என்று இந்த நிலையில் உலக மக்கள் தொகை கண்ணோட்டம் என்ற பெயரில் ஒரு ஆய்வறிக்கையை ஐநாவின் பொருளாதாரம் மற்றும் சமூக விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி அடுத்த 30 ஆண்டுகளில் உலக மக்கள் தொகை 200 கோடி அதிகரிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. தற்போது உலகின் மக்கள் தொகை 770 கோடியாக உள்ள நிலையில் இது 2050 ஆம் ஆண்டு 970 கோடி என்ற நிலையை எட்டிவிடும். இந்த மொத்த மக்கள் தொகையில் 50% 9 நாடுகள் ஆக்கிரமித்திருக்கின்றது. குறிப்பாக இந்தியா, நைஜீரியா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, காங்கோ, எத்தியோப்பியா, தான்சானியா, எகிப்து, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. மக்கள் தொகையை குறைக்க நடவடிக்கையும் அதே சமயம் மக்களின் ஆயுட்காலமும் அதிகரிக்கும் என்றும், மக்கள் தொகை அதிகரிப்பை குறைக்கும் நாடுகளின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக ஐநாவின் இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதோடு 2050 உலகில் 6 பேருக்கு ஒருவர் 65 வயதுக்கு மேல், அதாவது 16% பேர் இருப்பார்கள் என்றும், அதே போல 80 வயதுக்கு மேற்பட்டோர் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தற்போது இருக்கும் 120 கோடி மக்கள் தொகைக்கே இந்தியாவில் தண்ணீர் பிரச்சினை பெரும் பிரச்சனையாக நிலவி வரும் இந்த நிலையில் இன்னும் 27 கோடி பேர் அதிகரித்தால் எப்படி சமாளிப்பது என்பது கேள்விக்குறி. நன்றாக யோசியுங்கள், யோசித்து செயல்படுங்கள். நன்றி.